இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயே ஏகப்பட்ட டீல்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு அதில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிகிட்டே தான் இருந்தோம் அதே மாதிரி ஸ்கேம்ஸும் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து ஐஃபோன் வாங்கினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து ஐஃபோன் பதிலாக விம்பாரு துணி சோப்பு இதெல்லாம் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் நம்ம டெய்லி வந்து பார்த்துகிட்டே தான் இருக்கும் இதை வந்து தவிர்க்கணும் இந்த ஸ்கேம் வந்து தவிர்க்கணும் சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க டெலிவரி பர்சன் வரும்போதே வந்து கஸ்டமரை வெரிஃபை பண்ணிட்டு டெலிவரி பர்சனே ஓப்பன் பண்ணி காம்பாங்க ஆனால் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து வந்து ஃபிளிப்கார்ட் தரப்புலேருந்து இல்லை இந்தியானோட சைபர் செக்யூரிட்டி சைட்லேருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைன்ல ஏதோ ஷாப்பிங் வாங்கினா நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கோங்க ஃபோனோட கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கோங்க ஆனால் அது எல்லாராலேயும் பாசிபிளாக தெரியல ஆனால் இது ஃபிளிப்கார்டோட நல்ல இனிஷியேட்டிவ் டெலிவரி பர்சனே வந்து ஓப்பன் பண்ணி இது ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு விட்டு போகிறது நல்ல விஷயம் இதே மாதிரி அமேசானாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஃபிளிப்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போபால் புவனேஸ்வர் சட்டீஸ்கர் இந்த மூணு ஸ்டேட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபிளிப்கார்ட்டோடய ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பற்றி அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க